இன்று 30 வயதானவர்களுக்கு கூட மாரடைப்பு வருவதை கேள்விப்படுகிறோம். இன்றைய இளைய தலைமுறையை ஆட்டி படைக்கும் மாரடைப்பை சில எளிய வழிமுறைகளை கொண்டு வராமல் தடுக்க முடியும். அவைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். தொடர்ச்சியான உடற்பயிற்சிகள் மூலம் மாரடைப்பு மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனையில் இருந்து விலகி இருக்க முடியும். எனவே கண்டிப்பாக உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எரிச்சல் ஊட்டாத தாதுக்கள் கொண்ட கலவையான டார்க் சாக்லேட்டுகள் இரத்த குழாயின் நெகிழ்வுத்தன்மையை பராமரித்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கின்றன. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதயத்தை பலவீனமாக்கும் கூட்டு பொருட்களை அதிகரிக்க செய்கின்றன. மேலும் அவைகள் இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. இரவில் கண்டிப்பாக 7 மணி நேரம் தூங்க வேண்டும். அதற்கு குறைவாக உறங்குபவர்கள் மற்றவர்களை விட ஆபத்தான கட்டத்தில் இருப்பவர்கள் ஆவார்கள். கொழுப்பின் அளவை முறையாக பராமரிக்க நீண்ட தூக்கம் என்பது தேவையான ஒன்றாகும். ஒமேகா 3 என்ற கொழுப்பு அதிகம் சேமித்து வைத்துள்ள உப்பு நீர் மீன் வகைகளை வாரத்துக்கு 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. அவைகள் இதய பராமரிப்புக்கு உதவுகின்றன. காலை நேர உணவில் அதிக நார்ச்சத்துடைய ஓட்ஸை சேர்த்துக் கொள்வது இதயத்தை பாதுகாக்கும். நார்ச்சத்து மற்றும் நமக்கு தேவையான கொழுப்புகளை உடைய ஆளி விதைகளை அப்படியே சாப்பிட்டாலும் அல்லது எண்ணெயாக மாற்றி உணவில் சேர்த்துக் கொண்டாலும் அது இதயத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றன. நல்ல காரமான பூண்டு கொழுப்பினை குறைக்கிறது. ஹார்மோன்களின் வேகத்தை அதிகரித்து அழுக்கான இரத்தத்தை அவைகள் சுத்தம் செய்கின்றன. பிளாக் அல்லது கிரீன் டீ, இந்த 2 டீக்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாயை சுத்தம் செய்கின்றன, கொழுப்பின் அளவை குறைக்கின்றன. இந்த டீயை அருந்துபவர்களுக்கு மாரடைப்பு 11% வரை தவிர்க்கப்படுகிறது. மாரடைப்புக்கு முக்கிய காரணம் நெஞ்சு எரிச்சலாகும். இதை தவிர்க்க உணவில் இஞ்சியை சேர்த்துக் கொள்வது நலம் பயக்கும். இதில் சொல்லப்பட்ட வகையை கடைபிடித்து வந்தால் மாரடைப்பை கண்டிப்பாக தவிர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.